வெல்கம் டு சக்தி சமையல். இன்னைக்கு நம்ம சக்தி சமையல ஸ்வீட் காஜா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஜூஸியா இனிப்பா சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க நிச்சயமா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ஜாங்கிரிலாம் நம்ம சாப்பிடும் போது எவ்வளோ ஜூஸியா இருக்கோ அதேமாரி இந்த காஜாவும் இருக்கும். இது நல்லா சூடா இருக்கு. இப்ப இது லேசா அமுக்கணும்னா உள்ள சக்கரை பாகு வெளியில வருது பாருங்க. இதேமாரி இருக்கும். இதுல வந்து நிறைய லேயர் லேயரா இருக்கிறதுனால சக்கரை பாக நல்லா அப்சர்வ் பண்ணி சாப்பிடும் போது ஜூஸியாக இருக்கும். இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு மூணு இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும், இதை சூப்பராக நம்ம செஞ்சிடலாம். இதை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்வீட் காஜா செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத கொடுத்துருக்கேன் பார்த்துங்க. இந்த காஜா செய்யறதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ரொம்ப குறைச்சலான பொருள் தான் எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு, சீனி, ஏலக்காய், நெய், உப்பு. மாவு பசியத்துக்காக பவுல் எடுத்துருக்கேன். இந்த பவுலில் மைதா மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு டேஸ்ட்டுக்காக உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து முறுக்கின நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கிறேன். இந்த கலந்த மாவில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாவை கெட்டியாக பசஞ்சிக்கிறேன். இப்போ மாவை பசஞ்சிட்டேன். இந்த மாவை அப்படியே ஒரு மணி நேரம் வைக்கணும். அப்படியே வச்சோம்னா மேலே உள்ள மாவு காஞ்சிடும். அதுக்காக இதை நல்லா கவர் பண்ணிவிட்டு வைக்கிறேன். இது அப்படியே ஒரு மணி நேரம் இருக்கட்டும். காஜா வந்து லேயர் லேயராக வர்றதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இந்த நெய் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கிறேன். இதில் மைதா மாவு தான் சேர்க்கணும் அவசியம் கிடையாது, அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு பிறகு மாவை எடுத்துருக்கேன். ஒரு மணி நேரம் ஆனதுனால மாவு நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இப்போ இந்த மாவை நாலு உருண்டையாக உருட்டிக்கிறேன். உருண்டையை வச்சு நான் அப்பளமாக தேய்ச்சிக்கிறேன். நம்ம சப்பாத்திக்கெலாம் எப்படி தேய்ப்போமோ அதேமாரி தேய்ச்சிங்க. ரொம்ப மெலிசாக தேய்க்கணும் அவசியம் கிடையாது. இதுமாரி தேய்க்கும் போது இந்த அப்பளம் கட்டையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மாவு வேணாலும் தூவிங்க. இந்த நாலு உருண்டையும் முடிஞ்ச மட்டும் ஒரே அளவு அப்பளமாக தேய்ச்சிக்கிட்டோமே ஈஸியாக இருக்கும். கடைசியாக உள்ள மாவு உருண்டையும் அப்பளமாக தேய்ச்சி வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே கலந்து வச்சோம் பார்த்திங்களா ஒரு பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை இந்த அப்பளத்து நடுப்புற விட்டுக்கிறேன். இந்த பேஸ்ட் வந்து இந்த அப்பளத்தில் எல்லா இடத்துலையும் படுற மாரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். இன்னொரு அப்பளத்தை ஏற்கனவே உள்ள அப்பளத்து மேலே வச்சிடுறேன். கரெக்டாக செட் ஆகிற மாரி வைக்கிறேன். திரும்பவும் கொஞ்சம் பேஸ்ட்டு இதில் விட்டுக்கிறேன். திரும்பவும் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அது மேலே இன்னொரு தேய்ச்ச அப்பளத்தை வச்சிடுறேன். ஓரம்லாம் ஈவனாக வர்ற மாரி வச்சுக்கிறேன். திரும்பவும் கடைசியாக தேய்ச்ச அப்பளத்தை வச்சிடுறேன். நாலு அப்பளத்தையும் ஒன்று மேலே ஒன்று லேயராக அடிக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு லேயர் லேயராக உள்ள அப்பளம் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு திரும்பவும் இதை மெலிசான அப்பளமாக தேய்ச்சிக்கிறேன். இந்த அப்பளத்தை வந்து நான் செவ்வகம் டைப்பில் வர்ற மாரி தேய்க்கிறேன். இதை சைடு நீங்கள் கட் பண்ணாலும் கட் பண்ணலாம், ஆனால் தேவை கிடையாது. இந்த அப்பளத்தை வந்து பாதி அளவுக்கு தான் நான் தேய்ச்சிருக்கேன். இந்த பேஸ்ட் வந்து மெலிசான தேய்ச்ச பகுதியில் மட்டும் படுற மாரி பாதி அளவுக்கு மட்டும் தடி விட்றேன். இதை வந்து பாய் மாரி டைட்டாக ஒட்டுறேன். இப்போ மீதி உள்ள பகுதியும் மெலிசான அப்பளமாக தேய்ச்சிக்கிறேன். இது உள்ள உள்ள அப்பளம் நம்ம தேய்க்க தேய்க்க மெலிசான அப்பளமாக போயிட்டுருக்கோம். மீதி உள்ள பேஸ்ட்டை இப்போ இதில் போட்டுக்கிறேன். இப்போ பேஸ்ட்டு முழுமையாக காலி ஆகிட்டு இப்போ இந்த பேஸ்ட் வந்து இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் படுற மாரி தடி விட்றேன். திரும்பவும் இதை பாய் ஊட்டுற மாரி டைட்டாக ஊட்டிக்கிறேன். இந்த ஊரம் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டு இந்த கார்னெல்லாம் தடி விட்றேன். இதை நல்லா ஊட்டினாலே இது ஒட்டிக்கும். இதை வந்து நீள உருட்டையே நான் இப்போ நல்லா தேய்ச்சிட்ருக்கேன். இந்த தேய்க்க தேய்க்க எவ்வளோ நீளமாக போயிட்டுருக்கு பாருங்கள். கார்னர்லாம் நல்லா தட்டி விட்டு ஒரு கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துடுறேன். உருட்டின உருண்டையை லேசாக அமைக்க விடுறேன். இந்த சைடை கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு இதை கட் பண்ணிக்கிறேன். இதை ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா புரியறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். உருண்டையும் இல்லாமல் சப்பையாக இருக்குது. இந்த சப்பையாக உள்ள இந்த பீஸை இன்னும் சப்பையாக்கிக்கிறேன். நான் கையாலே நல்லா அழுத்தி சப்பையாக்கிக்கிறேன். இன்னும் சப்பையாக மெல்லிசாக வேணும்னா நம்ம உருட்டுற கட்டையாலே இதை நீங்கள் தேய்ச்சிக்கலாம்.
இதோட ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், சப்பையாக இருக்குது, உள்ள லேயர் லேயராக இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே நான் செஞ்சு வச்சுட்டேன். இதுக்கு பிறகு இதை பொரிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பாகு செஞ்சுக்கலாம். சர்க்கரைப்பாகு செய்யறதுக்காக பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் சீனி ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி அதே கப்பால் அரை கப்பு சேர்த்துக்கிறேன். அடுப்பில் வச்சுருக்கேன், இதை நல்லா கலந்துக்கிறேன். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இந்த சர்க்கரை கரசு வந்து நம்மளுக்கு அரை கம்பி பதம் வந்தால் போதும், அது வரைக்கும் நான் கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ சர்க்கரை பாகு பார்த்தோம்னாலே பளபளன்னு இருக்கு பாருங்கள். இப்போ அரை கம்பி பதம் வந்திருக்கும். இந்த சர்க்கரை பாகை கையில் தொட்டு ஒரு நிமிஷம் செண்டு, இதேமாரி ஒரு இன்ச்சு உயரத்துக்கு இழுத்தோம்னா அருந்து போகும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். வாஸ்துக்காக ஒரு ஏலக்காவை பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பாகு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். காஜா பொரிக்கிறதுக்காக கடையில் எண்ணெய் விட்டு எண்ணெயை சூடு பண்ணியிருந்தேன். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது. இதில் ஒரு துளி மாவு போட்டிங்கன்னா மாவு வந்து ஸ்லோவாக மேலே வரணும், அந்தமாரி எண்ணெயோட சூடு இருக்கணும். எண்ணெய் வந்து கரெக்டான சூட்டில் இருக்கிறதுனால செஞ்சு வச்ச காஜாவை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இந்த காஜாவை நல்லா பொன்னிறமாகவும் மொறுமொறுப்பாகவும் அடுப்பை குறைவான தீயில் வச்சு மெதுவாக பொரிச்சிங்க. அதிகமாக தீ வச்சிங்கன்னா இது மேலே வந்து சவுந்தரம் உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ ஒரு காஜாவை எடுத்து காமிக்கிறேன். இது பாருங்கள் எப்படி உள்ளே வந்து நிறைய லேயர் இருக்கிறதுனால இது பொரியத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இந்த காஜா நல்லா பொரிஞ்சிட்டு இந்த காஜா சுற்றி வர பபுள்ஸ்லாம் அடக்கிட்டு இப்போ நான் இந்த காஜாவை எடுத்துடுறேன். எடுத்த காஜாவில் உள்ள எண்ணெயை சுத்தமாக வடிச்சிட்டு இந்த சூடான பாகில் போட்டுக்கிறேன். இந்த காஜா வந்து சர்க்கரை பாகில் நல்லா முழுகிற மாதிரி தட்டி விடுறேன். இந்த சர்க்கரை பாகில் இந்த காஜா கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அப்போ தான் இந்த காஜா வந்து சர்க்கரை பாக நல்லா அப்சர்வ் பண்ணும். பொரிச்ச காஜாவை சர்க்கரை பாகில் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஜூஸியான காஜா சர்க்கரை பாகில் ஊறிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த சர்க்கரை பாகுலேருந்து இந்த காஜாவை எடுத்துடுறேன். இதுமாரி வடிகட்டியில் போட்டோம்னா இந்த காஜாவில் உள்ள எக்ஸஸான பாகு வந்து வடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் காஜா எவ்வளோ லேயராக இருக்குன்னு. இப்போ நம்மளுக்கு நல்ல டேஸ்டான நல்ல ஜூஸியான இனிப்பு காஜா ரெடி ஆகிட்டு, இந்த இனிப்பு காஜாவை எல்லா வித ஃபெஸ்டிவலுக்கும் செய்யலாம். இந்த காஜாவை மினிமம் ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இந்த இனிப்பு காஜாவை நான் சொன்ன அளவுலேயும் நான் செஞ்சேன் பார்த்தீங்களா, அந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த காஜாவை செஞ்சிடலாம். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சக்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.